والصلاة மீண்டும் மீட்பார்வையில் அதை நாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய இருந்து தொடங்கி மீண்டும் முக்கியமான சஹாபியினுடைய வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே ஹைருல் பஷரி பஅதல் அம்பியா, நபிமார்களுக்கு அடுத்து சிறந்த மனிதர் என்று யகோபித்த இமாம்களால் புகழாரம் சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்வு இருந்தது. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் பால்ய சிநேகிதத்துடன் இருந்தவர்கள். இஸ்லாத்திற்கு முன்பே அவரிடத்திலே மது போன்ற மற்ற எந்தவிதமான சிறுக்கு முதல் எந்தவிதமான கெட்ட வழக்கமும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் காணப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இஸ்லாத்தை எடுத்துரைத்த பொழுது எல்லோரும் தயங்குவார்கள், தயங்கினார்கள், ஆதாரம் கேட்டார்கள். ஆனால் நான் சொன்னவுடன் முதல்ல உடனே ஏற்றுக்கொண்டது ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. பெண்களிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சித்தீக் என்ற வார்த்தையை நாமோ நபிமார்களோ வலிமார்களோ இமாம்களோ வழங்கவில்லை. வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி வஸத்தக பிஹி என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா குறித்து உண்மைப்படுத்தி வைத்தவர் என்று வஸத்தக பிஹி என்று அல்லாஹுதான் அவர்களுக்கு சித்தீக் என்ற அடைமொழியை அல்லாஹ் கூறியிருக்கின்றார். இவர்கள் விஷயமாக அநேக வசனங்கள் குர்ஆனிலே இருக்கின்றன. எந்த சஹாபியை குறித்தும் இவர் சஹாபி இல்லை என்று ஒருவர் சொல்வாரேயானால் அவர் காஃபிராகிவிட மாட்டார். அவர் பாவியாகலாம். உமர் அலி அல்லா தாலா எடுத்துருக்க, உமர் அலி அல்லா தாலாங்க சஹாபி கிடையாது. அதாவது முஸ்லீம் இல்லைன்னா அது பெரிய பாவம். சஹாபிங்கிற ரசூலினுடைய தோழமையை குறித்து இவர் சஹாபி இல்லை என்று சொன்னால் அவன் காஃபிர் ஆக மாட்டான், பாவி ஆகுவான். ஆனால் அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹ் அவர்களை பெருமானாரின் தோழர் இல்லை என்று சொன்னால் அவன் காஃபிராகி விடுவான். ஏனென்றால் குர்ஆனுடைய வசனம் வல்லதி காலலி சாஹிபிஹி, தன்னுடைய தோழருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று குர்ஆன்ல வருது. குகையில இது யகூலி சாஹிபிஹி லா தஹசன் இன்னல்லாஹ மானா, கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோட இருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுர் குகையில் இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அல்லாஹ் தன் திருமறையிலே பதிவுகின்றான், தன் தோழருக்கு சொன்னான் என்று இறைவசனம் இருப்பதினால் அபூபக்கர் சித்தீக் தோழர் இல்லை என்று சொன்னால் அவன் குர்ஆனை மறுத்ததாக ஆகிவிடுவான். அப்ப அவருடைய நட்பு அல்லாஹ்வாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அவருடைய சரித்திரத்தை நாம் முழுமையாக பார்க்கவில்லை, முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் நாம் தொட்டு செல்கின்றேன். அஜத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனோடும் குர்ஆன் ஓதினாலே தேம்பி தேம்பி அழக்கூடியவர்கள். அவருடைய அழுகை மற்றவர்களெல்லாம் ஈர்த்துவிடும். ஏன் அழுகிறார் என்று கேட்பார்கள். அதனாலேயே சிலர் இஸ்லாத்திற்கு வந்திருக்காங்க. முதல் அழைப்பு பணியை ரசூலுக்கு அடுத்து பகிரங்க அழைப்பு பணியை செய்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிந்த மிக பிரபல்யமான சஹாபிகள் 30 சஹாபிகள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா கையை தொட்டு தான் இஸ்லாத்துக்கு வந்து, அதுக்கு அவங்க தான் ரசூலுல்லாஹ்ட கொண்டு வந்திருக்காங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா உட்பட, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உட்பட அஸ்ரத்துல் முபஷராவில் பெரும்பாலானவர்கள் எல்லாம்
அபூபக்கர் சித்திகளில்தான் இஸ்லாத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அவர்களின் கையை தொட்டு இஸ்லாத்தை கொண்டு வந்து அவங்க தான் ரசூலுல்லாஹி என்ன செய்தாங்க, கூட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30 சஹாபிகள். அதே போன்று தானம் செய்வதிலும் நற்குணங்களிலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மகிழ்ந்திருந்தார்கள். நிறைய அடிமைகளை வாங்கி உரிமை இடுவதில் அவர்கள் முனைப்பாக இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உரிமையிட்டது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான். எந்த அளவிற்கு அவருடைய மிக பிரபல்யமான குடும்பம், அவருடைய நற்குணம், அவருடைய தயாளம் இது எந்த அளவுக்கு சிறந்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம், குர்ஆனை சத்தமாக ஓதினால் அடிக்கிறார்கள். ஏனால் அப்ப குறைந்த எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் இருந்தார்கள். இதனால் குர்ஆனை சத்தமாக ஓத முடியல என்று அபூபக்கர் சித்திக் பெட்டி படுக்கையோடு மக்கா விட்டு புறப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி சொல்லல, குர்ஆனை சத்தமாக ஓத முடிய மாட்டேங்குது, இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்லி போயிட்டாங்க. மக்காவின் எல்லையை கடந்து பர்குல் ஹிமாத் என்ற இடத்தை அடையும் பொழுது ஒரு பிரபல்யமான மக்காவினுடைய ஒரு நபர் அபூபக்கர் சித்திக் அவங்கள பாக்குறாங்க. நீ வந்து இன்னார் தானே, எங்க மக்கா ஊரை விட்டு எங்க போறீங்க? இல்ல, குர்ஆனை ஓதன அடிக்கிறாங்க, குர்ஆனை ஓத முடியல, அவர் இஸ்லாத்தில் இல்ல. அப்ப அவர்கள் சொல்றாங்க, பெருமானா சல்லாய செல்லம் ஹதீஜா நாயகிடம் வகி வந்த பொழுது ஹதீஜா நாயகி ஆறுதல் சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தையை இவர் சொல்றார். அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அதே வார்த்தையை சொல்கிறார். நீங்க உறவினர்களை சேர்ந்து வாழ்கின்றீர்கள், ஏழைகளுக்கு உதவுகின்றீர்கள், பெரியவர்களை மதிக்கிறீங்க, நீங்க உங்களை மாதிரி உள்ளவங்கெல்லாம் அந்த ஊரை விட்டு போகக்கூடாது, உங்களுக்கு நான் பொறுப்பேற்கிறேன், வாங்க மக்காவுக்குன்னு சொல்லி திருப்பி கூட்டு வந்தான். அதாவது ஹதீஜா நாயகி என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கூறி ரசூலுல்லாஹிக்கு ஆறுதல் சொன்னாங்களோ அதே வார்த்தையை அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு அவர் கூறுகிறார். இன்னகல தஸீலுர் ரஹ்ம வ தக்ஸீபுல் மஅதம என்ற ஹதீஜா நாயகி கூறினார்கள் அல்லவா, அந்த வார்த்தையை. அப்ப அவங்க கூறின வார்த்தை உங்களுக்கு தெரியாது, ஆனா அதே வார்த்தையை கூறுறாங்க. அந்த அளவுக்கு உறவுகளை சேர்ந்து வாழ்வதிலும் தான தயாளம் செய்வதிலும் தர்மங்கள் செய்வதிலும் மிகைச்சிருந்ததுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அப்ப அவங்க கூட்டு வந்து மக்காவில் விட்டு இவருக்கு நான் பொறுப்பேற்கிறேன், இவருக்கு யாருக்கும் என்ன செய்ய தொந்தரவு செய்யக்கூடாது. மக்கா காபிர்கள் சொன்னார்கள், அவர் ஓதும் போது அழுகுறதை நிறுத்தட்டும், அவர் அழுவாம இருந்தாலும் நான் அவங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு செய்றாங்க, ஓதும் போது என்னால் அழுவாம இருக்க முடியாதுட்டாங்க. சரி, கொஞ்ச நாளைக்கு பாப்போம்னு பாக்குறாங்க, மறுபடியும் அழுதார்கள். அளவு ஓதும் பொழுது அவங்களுக்கு அழுக தன்னால வந்துருது. அப்ப மக்கள் கூடுறாங்க, அப்ப செய்திகள் வேகமா பரவுது. இஸ்லாம் வளர்வதற்கு இவங்களுடைய அழுகையே ஒரு காரணமாக ஆயிருது. கடைசியில அவர் பொறுப்பை விட்டும் இவங்க என்ன செஞ்சாங்க, விலகி கொண்டாங்க. நீங்க எனக்கு பொறுப்பா இருக்க வேண்டாம், நான் அழுகை ஓதுறதையும் நிறுத்த முடியாது, அழுகிறதையும் நிறுத்த முடியாது, எனக்கு நீங்க பொறுப்பேற்க வேண்டாம்ட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் மீது வைத்திருந்த அன்பும் கண்ணியமும் ஈடு இணை இல்லாதது. அன்னை ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்து முனாஃபிக்கீன்கள் அவதூறு பரப்பிட்டாங்க, மக்கள் எல்லாம் தவறா பேசுறாங்க, அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து தகவல் வர வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமைதி காக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட இருந்து தகவல் வரணும். அப்ப பெத்த தகப்பனான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் அப்படிப்பட்டவள் இல்லை, யா ரசூலல்லாஹ் என் மகள்லாம் அப்படி கிடையாதுன்னு ஒரு தந்தைங்கிற முறையில சொல்லணுமா இல்லையா? ரசூல் அமைதி காத்தாங்களா? அபூபக்கர் சித்திக் வாயையே திறக்கல, என் மக நல்லவங்க அப்படிங்கிற எந்த விதமான வார்த்தையும் பேசல. இதை நினைச்சு பாருங்க, ஒரு தந்தையாக எவ்வளவு கோபம் வரணும் அல்லது சமாதானம் பண்ணணும். ரசூலுல்லாஹ்ட்டா எதுக்குமே சொல்லல, ரசூலுல்லாஹ் மௌனிச்சிருக்கிறாங்க, நாம வாய தரக்கூடாது. அது நிதர்சனமான ஒரு காட்சி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அடுத்து அபூபக்கர் சித்திக் தான் அவர்கள் தான் என்பதை பல முறையில பல நேரங்களில் பல இஷாராக்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆரோக்கியமான காலத்திலேயே ஒரு தடவை தொழுகையினுடைய நேரத்தில் ஒரு இடத்துல
சில குடும்ப கோத்திரத்தாரர்களுக்கு மத்தியில் சச்சரவு இருக்கின்றது, அதை சமாதானம் செய்யறதுக்காக போறாங்க, கொஞ்சம் தாமதமாகிறது, தொழுகைக்கு இங்க லேட் ஆகுது. அப்போ பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்ற சஹாபிகள் எல்லாம் அபூபக்கர் சித்தீக்களை பார்த்து தொழுகை கலாவாயிரும் போல் இருக்கு, அந்த நேரம் கடைசி ஆயிடுச்சு, எனவே நீங்க தொழுகைங்கன்னு சொல்லி எல்லோரும் ஏகோபித்து சொல்லவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகைக்காக முன்னால் நின்று தக்பீர் கட்டி விட்டார்கள். தக்பீர் கட்டிய பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. அவர்கள் வந்தவுடன் சஹாபிகள் கொஞ்சம் கொஞ்சம் விலகி ரசூலுல்லாஹ் முன்னால போறதுக்கு இடம் விட்டாங்க. தொழுகையிலே முன்னால் வந்தவுடன் இந்த நிலைமையை விளங்கிக் கொண்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வருகையே ஒரு கஸ்தூரி வாசம் வீசும். சில சஹாபிகள் என்ன செய்யறாங்க, தஸ்பீஹ் செய்து ரசூலுல்லாஹ் வந்ததை தெரிவிக்கிறார்கள். அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே ரிவர்ஸ் வர்றாங்க, பின்னாடி வர்றாங்க. பெருமானா சல்லாசன் அந்த தக்பீர் கட்டல, இப்ப அவங்க தொழுகையில இல்லை. இப்போ அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா நீங்க நினைச்சாங்க, உம்கு சுகுனாக் அங்கேயே நீங்க இருந்து தொழுவீங்க, நீங்க பின்னால வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் உத்தரவிடுகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா பின்னால வர்றான். தரமும் சொல்றாங்க, அங்கேயே நின்று தொழுகையை நடத்துங்க. அபூபக்கர் சித்தீக் பின்னாடியே வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சென்று அந்த தொழுகையை நிறைவு செலுத்தினார்கள். வரலாற்றிலேயே ஒரு தொழுகை ஒரு இமாம கொண்டு ஆரம்பிச்சு இன்னொரு இமாம கொண்டு முடிச்சது அதுதான் முதல் தடவை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் தொழுகையை கண்டினியூ பண்ணுங்க, பின்னாடி வர வேண்டாம் என்று. இப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அபு குஹாஃபா அவங்களுடைய தகப்பனார், அபு குஹாஃபாவுடைய மகனுக்கு ரசூலுக்கு முன்னால நிக்கிறதுக்கு அருகதை கிடையாதுண்ணா. இதை வச்சு பல சட்டங்கள் எடுக்கிறாங்க. ரசூல்லா அதை ஆமோதிச்சாங்க, ஒழுக்கமா உத்தரவா. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நம்முடைய ஆசிரியர் வருகின்றார்கள். ஆசிரியர் வந்து என்ன செய்யறாங்க, நான் சேர்லாம் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறோம், சேர் இல்ல, ஆசிரியர் வர்றாரு, நம்ம இருந்து இடம் கொடுக்க பக்கம் இல்ல, நீங்க அங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னாலும் அது உத்தரவாக இருந்தாலுமே ஒழுக்கம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களை எழுதி உட்கார வைக்கணும், நாம தான் கீழே உட்காரணும். ஒழுக்கம் உத்தரவு ரெண்டும் ஒன்று சேருமானால் ஒழுக்கத்தை தான் பின்பற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையில் இந்த கடிதம் எழுதும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ்விடம் இருந்து கடிதம் வருது, ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கைன்னு எழுதுறாங்க. அப்போ குரேசி காஃபிரில் உள்ள சுஹைல் அவங்க பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. சுஹைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லா உங்களை ரசூலுல்லான்னு ஏற்றுக்கொண்டோம்னா நம்மளுக்கு எதுக்கு மத்தியில் இந்த உடன்படிக்கை, முஹம்மது பின் அப்துல்லான்னு எழுதுங்க, ரசூலுல்லான்னு எழுதக்கூடாது உடன்படிக்கையில். ரசூலுல்லான்னா தான் நாங்கள் உங்களை உம்ராவுக்கு செய்யறதுக்கு தடையே செய்ய மாட்டோமே. அப்போ ரசூலுல்லாங்கிறத அழிக்க சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அலிரலியா தலை என் கையால் அழைக்க மாட்டேன்ட்டான். அப்ப இதுதான் ஒழுக்கமா உத்தரவா என்பதை பார்க்கும் பொழுது ஒழுக்கம்தான் உத்தரவை விட சிறந்தது என்பதை பார்க்கணும். இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கின்றோம். இப்படி அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா நிலையிலையும் பெருமானாருக்கு அடுத்ததாக சௌர் குகையில் ரசூலுல்லாஹோடு, பத்ரியிலே பெருமானாருக்கு மெய்காப்பாளராக ரசூலுல்லா, இத்தனை வீரர்களுக்கு மத்தியில ஹம்சா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, தனக்கு யார் மெய்காப்பாளர் என்பதை ரசூலுல்லா தேர்ந்தெடுக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் அவர்களே அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க, சத்தியம் விட்டு சொல்வேன் சிறந்த வீரர் யார் என்றால் அபூபக்கர் தான், என ரசூலுல்லாவில் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்ப அவருடைய அமைதியான சாந்தமான போங்கை வைத்து அவருடைய வீரத்தை குறைத்து மதிப்பிட முடியாது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா விட்டு கொடுத்ததே கிடையாது. கந்தக் யுத்தத்திலே நிதி தேவைப்பட்டது, எல்லாரும் உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க, நீண்ட தூர பயணம், வெயில் காலம், முதன் முதல்ல யுத்தத்துக்கு போறோம்னு அறிவித்ததே இந்த யுத்தம் தான், வேற எந்த யுத்தத்திற்கும் பகிரங்கமாக அறிவிக்க மாட்டாங்க, முக்கியமான சஹாபிகள்கிட்ட மட்டும் தான் சொல்லுவாங்க,
நாம வடக்கு நோக்கி போய் ஒரு இடத்துல யுத்தம் செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் முனாஃபிக்கீன்களின் மூலமாக எதிரிகளுக்கு தகவல் சென்று விடக்கூடாது என்பதற்காக. அப்ப எல்லாரும் வந்து கொடுக்கறாங்க. உமர் அலி அல்லா தாலானு அவர்கள் தன்னுடைய அனைத்து திரண்ட சொத்துக்கும், அப்ப அவங்க நல்ல வியாபாரத்தில் அவர்களுக்கு நிறைய அபிவிருத்தி இருந்த காலம், திரண்ட பொருளாதாரத்திலிருந்து பாதியை எடுத்து கொண்டு வந்து கொண்டான். அபுபக்கர் சித்திக் அலி அல்லா தாலானுக்கு அப்ப வியாபாரம் ஒடிந்த நேரம், அவங்களும் கொஞ்சம் கொண்டு வந்து வச்சாங்க. அப்ப உமர் அலி அல்லா தாலானுக்கு உள்ளூர மனசுல எல்லா விஷயத்திலையும் அபுபக்கர் சித்திக் நன்மையில முந்தி விடுகின்றார்கள். இந்த விஷயத்திலேயாவது நாம அவங்களை விட அதிகம் கொண்டு வந்திருக்கிறோம், நாம முந்திடுவோம் அப்படின்னு. அதாவது பொறாமை இல்லை, நன்மையில் முந்தக்கூடிய ஆர்வம். அப்ப எல்லா இடத்திலும் ரசூலுல்லாஹ் கேட்டு வந்தாங்க, நீங்க எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்கன்ட்டு. அப்ப நான் இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் மிச்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கேள்வியை மாத்தி போட்டாங்க, நீங்க வீட்டுல என்ன வச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்பமே முடிஞ்சு. இப்போ உமர் அலி அல்லா தாலா சொன்னார்கள், இது போன்ற ஒரு பங்கு அங்க இருக்கேன். அபூபக்கர் சித்திக் அலி அல்லா தாலா கேட்டாங்க, வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க. அல்லாவையும் ரசூலையும் தவிர வேற எல்லாத்தையும் தொடச்சு கொண்டு வந்துட்டேன். அதாவது 1000 ரூபாய் இருக்கிறவன் 100 ரூபாய் கொடுப்பது எப்படி, 100 ரூபாய் இருக்கிறவன் அந்த 100 ரூபாயும் கொடுக்கறது எப்படி, அது சிறந்தது அல்லவா. அப்ப தன்னிடத்தில் உள்ள அனைத்தையும் அபூபக்கர் சித்திக் அலி அல்லா தாலா ஒரு கேள்வியை மாற்றி போட்டு சரித்திரத்தையே மாத்திட்டாங்க. அபூபக்கர் சித்திக் அலி அல்லா தாலானு அவர்கள் அந்த மாதிரி அல்லாவையும் ரசூலும் தவிர எல்லாத்தையும் தொடச்சு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி சரித்திரத்திலே பார்த்து. இப்படி எல்லா நிலைகளிலும் பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களை இரண்டாம் நிலையாக கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. மக்களால் அடுத்த தலைவரை அறிமுகப்படுத்திட்டாங்க, சொல்லாமல் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. உலகத்தில் வேற எந்த தலைவர்களும் இப்படி ஒரு வழிகாட்டுதலை செய்ததில்லை. பெருமானா சல்லா அலி சொல்லம் அவருடைய பிரிவின் போது ஏகோபித்து எந்த கருத்து அபிப்பிராயம் இல்லாமல் அபூபக்கர் சித்திக் ஹலீஃபாவா தேர்ந்தெடுத்துட்டாங்களே, எந்த குழப்பமும் ஏற்படலையே. ஒரு அரபு சாம்ராஜ்யத்திற்கு வழிகோலிட்டது அபூபக்கர் சித்திக் அலி அல்லா தாலா. அதே சமயம் பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்கள் வஃபாத்தினுடைய நேரத்தில் உசாமா என்ற இளைஞரின் தலைமையில் ஒரு படையை அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த படை பரப்புகள் போகும்போதே ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்து செய்தி தெரிஞ்சிருச்சு, அந்த படை திரும்பிடுச்சு. உசாமா அலி அல்லா தாலாவும் இளைஞர். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்து, அந்த நல்லடக்கம், கஃபன் தஃபன் எல்லாம் முடிந்து ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம்தான் அடக்கமே செய்வார்கள். அடுத்த ஹலீஃபாவை உடனே தேர்ந்தெடுக்கணும். அபூபக்கர் சித்திக் அலி அல்லா தாலாவுடைய காலத்திலையும் அப்படித்தான், அடுத்த ஹலீஃபாவை தேர்ந்தெடுத்த பிறகுதான் இவங்களுடைய உடல் அடக்கம். இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் அலி அல்லா தாலாவு அதே படையை, அதே உசாமா அலி அல்லா தாலா என்ற வாலிபரின் தலைமை தளபதியில அந்த படையை அனுப்புறாங்க. நிறைய சஹாபிகள் சொல்றாங்க, நிறைய அனுபவம் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரும் பெரும் வீரர்கள்லாம் இருக்காங்க. அமர் பின் ஆசி போன்றவர்கள்லாம் பெரும் பெரும் சஹாபிகள்லாம் இருக்கிறாங்க. அவர் சின்னவர், அனுபவம் இல்லாதவர், அவரை தளபதியா நீங்க அனுப்புறீங்களே, வேற ஆளை மாத்தி போடுங்க என்று சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் அலி அல்லா தாலா ரசூலுல் சல்லா இஸ்லாங்க உசாமாவை தலைமையாக அனுப்புனாங்க. அந்த தலைமையை நான் மாற்றி அனுப்ப மாட்டேன். எந்த கடுமையான வார்த்தையை சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் அல்லது சஹாபிகளை சண்டை ஏற்பட்டு, இதனால் பிரச்சனை ஏற்பட்டு நாய்கள் சடலங்களை இழுத்து செல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமானாலும் இந்த நிலையிலிருந்து நான் தழுவ மாட்டேன். ரசூலுல்லாஹ் அனுப்புறேன், அதைத்தான் நான் அனுப்புவேன், அவ்வளவு உறுதி. பெருமானா சல்லா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஜகாத் கொடுப்பதில் பிரச்சனை ஏற்பட்டது. சில நெய்வஞ்சகர்கள் என்ன செய்தாங்க, ரசூல்லாவை தான் சக்காத்து வாங்க சொன்னாங்க தவிர உங்களை சக்காத்து வாங்க சொல்ல, ரசூல்லா போனதோட சக்காத்து முடிஞ்சிடுச்சு. அவங்க அப்படி குர்ஆன் சிலரை வழி கெடுக்கும், சிலரை வழி நடக்கும் குர்ஆன் சொல்லுதா இல்லையா. அப்ப அபூபக்கர் சித்திக் அலி அல்லா தாலா என்ன செய்யறாங்க, நீங்க தந்து கொண்ட கூட ஒரு ஒட்டகத்தையும் சக்காத்துடைய பணம் ஒட்டகமும் ஒரு கயிறும் தர வேண்டியிருக்குன்னா, அந்த கயிறை தரவில்லை என்றாலும் உங்களோடு நான் யுத்தம் செய்வேன். உமர் அலி அல்லா தாலானு ரசூல்லா வஃபாத்தா இருக்கிறாங்க, நிலைமைகள் எல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்குது, எல்லாரையும் நம்ம ஒண்ணுக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வரணும், எனவே ஜகாத்துடைய விஷயத்துல நீங்க கொஞ்சம் மிதமா நடத்தக்கிடுங்க என்று உமர் அலி அல்லா தாலா சொல்லும் பொழுது
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இஸ்லாத்திற்கு முன்பு வீரராக இருந்த நீங்க இஸ்லாத்துக்கு பின்பு கொலை ஆயிட்டீங்களா? அப்போ வீரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கு, அந்த போர்க்குணம் இருக்கு. மார்க்கத்திற்காக எதையும் ஒரு நூல் இழை கூட விட்டுக் கொடுக்க கூடாத அந்த தன்மை. அவர்களுடைய தன்னுடைய மரண நேரத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, முக்கியமான தல்ஹா அப்து ரஹ்மான் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்களெல்லாம் அழைச்சு, எனக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நான் என்ன செய்யறேன், கலீஃபாவாக பரிந்துரை செய்யறேன் என்று சொன்னார்கள். இப்ப எல்லா சஹாபிகளும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மட்டும் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கருத்து தெரிவிச்சாங்க, கொஞ்சம் கடின சித்தமானவர் ஆயிட்டு எல்லா மக்களோடு கோபப்படக்கூடியவராக இல்ல, சரியத்தினுடைய விஷயத்தில் அப்படி ஒரு ஆள் வேணும். எனவே நீங்க அல்லா நாளை என்ன இடத்திலே மறுமையிலே உங்களுக்கு பிறகு நீங்க யாரை கலீஃபாவா ஆக்கினீர்கள் என்று அல்லா கேட்டால், இந்த பூமியிலேயே சிறந்த ஒருவரை நான் கலீஃபாவா ஆக்கினேன் என்று சொல்லுவேன் என்று அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறித்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னான். இப்படி அவர்களுக்கு நான்கு மனைவிமார்கள், மூன்று மனைவிமார்கள் இஸ்லாத்தில் உள்ளவர்கள், நான்காவது மனைவியுடைய குறித்து உண்டான தகவல் தரவுகள் நமக்கு கிடைக்கவில்லை. உம்மு ருமான் என்ற மனைவியின் மூலமாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் பிறந்தார்கள். அவங்களுடைய வஃபாத்துடைய நேரத்தில் அவருடைய நான்காவது மனைவி இருக்கிறாங்க. அப்போ அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா சித்திகா ரெண்டு பெண்கு தான். அப்போ 1000 பொற்காசுகளை எவ்வளவு கொடுத்து மூன்று பெண்களும் இதை பங்கு வச்சுக்கிடுங்க, ரெண்டு சகோதரர்களும் கொடுங்க, ரெண்டு பெண் தான் இருக்காங்க. ஆயிஷா சித்திகாவுக்கு ஒன்றும் விளங்கல, அவங்க பார்த்து ஆயிட்டாங்க. மூன்று பெண்களும் பங்கு வச்சுக்கணும். கடைசியில் பார்த்தா இன்னொரு மனைவி கர்ப்பமா இருக்காங்க, அதுவும் பெண் குழந்தை தான் என்பதை அபூபக்கர் சித்திக் எல்லாம் ஊகிச்சிருக்காங்க. அப்போ அல்லாஹு தஆலா மறைவான விஷயங்களை நபிமார்களுக்கு எப்படி அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறானோ, அது மாதிரி சஹாபிகள் வலிமார்களுக்கும் மறைவான விஷயங்களை அல்லாஹ் நாடினவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். சூரத்துல் ஜின்ல வருது, மறைவான விஷயத்தை யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டான், இல்லா மனித தலா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம். அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர, அப்ப அவ பொருந்தி கொண்டவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான்னு அர்த்தம். இப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளுக்கு கொடுத்த அந்த ஆயிஷா சித்திகாருடைய வீட்டில் ரசூல்லாவோட என்ன அடக்குங்க என்று அவர்கள் உபதேசம் செய்தார்கள். ரசூல்லாவோட சமமாக என்னை அடைக்கிறாங்க, அவருடைய நெஞ்சுக்கு கீழே என்னுடைய எப்படி எந்த இடத்துல அடக்கணும் என்பது முதல் சொன்னது மட்டுமல்லாமல், என்னை கொண்டு வாசல் கட்ட வைங்க, உங்களுடைய தோழர் இங்கு அடக்கம் பெறுவதற்கு அனுமதி கேட்கிறார் என்று சொல்லுங்க, சத்தம் வந்துச்சுன்னா என்ன உள்ள அடக்குங்க, இல்லைன்னா சன்னத்தில் பக்கையில் அடைக்கிறங்க. அது எப்படி சத்தம் வரும், அது எப்படி அடக்கம் வரும், எது சாபியும் கேட்கல. கபன் தபன் செய்து தொழுகை முடிச்சு ரௌலா ஷரீஃபுக்கு முன்னால் வைத்து உங்களுடைய தோழர் உங்களோடு அடக்கம் பெறுவதற்கு அனுமதி கேட்கின்றார் என்று சொன்னபொழுது, உதுனூ இலல் ஹபீபி இலல் ஹபீப் என்ற சப்தம் வந்தது. என்னுடைய ஹபீபை என்னுடைய ஹபீபோடு நெருக்கி வைங்கள் என்ற சப்தம் வந்தது. எல்லா சரித்திர கிதாபிலும் இருக்கு. அப்படி எல்லா நிலைகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டாம் அவராக அடக்க ஸ்தலத்திலேயும் இரண்டாம் அவராக ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையிலே அவ்வளவு தூய்மையானதும் உன்னதமானதுமான அவர்களுடைய வஃபாத்தும் ரசூல்லாவுடைய அதே 63 வயசு தான். ரசூல்லாவுடைய சுன்னத்தை தன்னுடைய மரணத்திலையும் அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை புரிந்து சுன்னத்திலும் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணிக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக. அவருடைய லிகாவை நமக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صلى الله على محمد صلى الله عليه وسلم.